வணக்கம் மாணவர்களே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன பார்க்க போறோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட். ஓகேங்களா, அந்த காஞ்சுகேட்டோட ப்ராப்பர்ட்டில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும். மொத்தமாக நமக்கு 10 இருக்கு, அந்த 10 டீப் நம்ம பார்க்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசட் ஒன் பிளஸ் இசட் டூ ஹோல் பார் இஸ் ஈக்வல் டு இசட் ஒன் பார் பிளஸ் இசட் டூ பார். ஓகே, இந்த பாருக்கு பேரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், காஞ்சுகேட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பாருக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்போ இசட் பார் இஸ் ஈக்குவல் டு, அப்போ மீனிங் என்னன்னா எக்ஸ் பிளஸ் ஐஒய்க்கு என்ன எடுக்கணும், நம்ம காஞ்சுகேட் எடுக்கணும். அப்போ என்ன வரும்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய், அதாவது இந்த பாரு இந்த ஐக்கு என்ன சிம்பிள் இருக்கோ என்ன சைன் இருக்கோ அந்த சைனை வந்து என்ன செய்யும், மாற்றும். ஓகேங்களா, அதுதான் இங்கே ப்ளஸ்னு இருக்கா, அப்போ என்ன ஆகுது எனக்கு மைனஸ்னு ஆகும். இதுதான் இந்த பாரோட கண்டிஷன். ஓகேங்களா, அப்போ இசட் ஒன் ப்ளஸ் இசட் டூ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஹோல் பார் எடுக்கிறாங்க. அப்போ இதை நம்ம என்ன செய்யலாம்னா தனித்தனியாக பார் எடுத்து கூட நம்ம என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம். அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டியில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இசட் ஒன் மைனஸ் இசட் டூ ஹோல் பார், எப்படி நம்ம ஆடுக்கு பார்த்தோமோ அதே போல தான் சப்புக்கும், இசட் ஒன் மைனஸ் இசட் டூ பார்னு சொன்னால். அதாவது நீ சப் பண்ணிட்டு பார் எடுக்கலாம், இல்லையா தனித்தனியாக பார் எடுத்துகிட்டு என்ன செஞ்சுக்கலாம், சப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது இந்த இந்த இடத்துல இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்தாச்சு சப்பு பார்த்தாச்சு, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டிவைடு. ஓகேங்களா, ஹோல் பார், அப்போ ஹோல் பார்னு இருக்குது, அப்போ எப்படி கொடுக்கலான்னா இசட் ஒன் பார் பை இசட் டூ பார்னு கொடுக்கலாம். ஓகேங்களா, இங்கே இசட்டுங்கிறது என்னவா இருக்கக்கூடாதுன்னா ஜீரோவா இருக்கக்கூடாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள் நாலு டிவைட் பார்த்தாச்சு, அடுத்த மல்டிப்ளை இசட் ஒன் இசட் டூ ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு எப்படி சொல்லலாம், இசட் ஒன் பார் இசட் டூ பார், அதாவது தனித்தனியாக நம்ம பார் எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த நாலுங்கிறது மஸ்ட்டுங்க. அடுத்தது பார்க்க போகிறேன் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்கன்னா இசட் ப்ளஸ் இசட் பார் பை டூ. அதாவது இப்போ இதை இசட்டு இதோட ரியல் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் இசட், அதாவது இந்த இசட்டில் ரியல் பார்ட்டை மட்டும் சொல்லுனா என்ன மீனிங்கு, இது ரியல் பார்ட்டு இது இமேஜினரி பார்ட். அப்போ ரியல் பார்ட் நமக்கு என்னது எக்ஸு, இதை நீ டைரெக்டாகவும் சொல்லலாம், இல்லை இசட்டையும் இசட் பாரையும் ஆட் பண்ணி ரெண்டாள் டிவைட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும் அந்த வேல்யூ கிடைக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வெரிஃபை பண்ணி பார்ப்போம். பாருங்கள் இசட்டு இசட்ங்கிறது என்னது நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இசட் பாருங்கிறது என்ன நமக்கு எக்ஸ் மைனஸ் ஐஒய், ஆட் பண்ணுங்க. இப்போ இது அடிபட்டு போயிடுமா, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் டூ எக்ஸ்ன்னு கிடைக்குது. அப்போ இசட் ப்ளஸ் இசட் பார் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்குது டூ எக்ஸ். இது என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆளை டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெண்டாக டிவைட் பண்ணுறான், அப்போ அடித்தா நமக்கு என்ன கிடைக்குது எக்ஸ் பாருங்க. அப்போ ரெண்டுமே ஒன்று தானே, அதாவது ரியல் பார்ட் ஆஃப் இசட்டை நம்ம எப்படி சொல்லலாம், இசட் ப்ளஸ் இசட் பார் பை டூன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ஒன்று பாருங்கள் இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்டு இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் இசட் பார் பை டூ ஐ, இங்கே ஆட் பண்ணி ரெண்டாக டிவைட் பண்ணுவோம், இங்கே சப் பண்ணி டூ ஐயால் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, டூ ஐயால் டிவைட் பண்ணால் அந்த இசட்டோட இமேஜினரி பார்ட்டு நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம மொத்தம் எத்தனை பார்த்துருக்கோம், ஆறு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இசட் பார் ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு சொல்லலாம்னா இசட்டுன்னு சொல்லலாம், அதாவது இசட் பார் ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம் இசட்டுன்னு சொல்லலாம். சரி, அப்போ கவனிங்க வெரிஃபை பண்ணி பார்க்கும், இசட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இசட் பாருங்கிறது எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ இசட் பாருக்கு நம்ம என்ன எடுக்கணும் ஹோல் பார் எடுக்கணும், இசட் பாருங்கிறது நமக்கு என்னது எக்ஸ் மைனஸ் ஐஒய், அதுக்கு பார் எடுக்கணும். அப்போ பார் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் கிடைக்கும். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எதோட வேல்யூ இசட்டோட வேல்யூ. அப்போ பாருங்கள் இசட் பார் ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம் இசட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எயித் ஒன்று இசட் இஸ் ஏ ரியல், இசட் இஸ் ஏ ரியலாக இருக்கணும்னா இஃப் ஒன் ஒன்லி இஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார், அதாவது இசட் ஈக்குவல் டு இசட் பாராக இருந்ததுன்னா இசட்டுங்கிறது கண்டிப்பாக என்னவா இருக்கும் எனக்கு ரியலாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சரி ஓகே இதுக்கான ப்ரூஃபை பார்க்குமா. அப்போ இசட் ஈக்குவல் டு கவனிங்க இசட் ஈக்குவல் டு ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன்,
இசட் பார்சி கோடி எனக்கு என்ன கிடைக்கும் ஒன்று தான், ஏன்னா ஒன் ப்ளஸ் ஜீரோ ஐன்னு சொல்லலாம், இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு, ஐங்கிற இடத்த நான் சேஞ்ச் பண்ணணும், அப்போ ஒன் மைனஸ் ஜீரோ ஐன் கிடைக்கும். அப்போ இதோட வேல்யூ ஒன்று, இதோட வேல்யூ ஒன்று, இப்போ ரெண்டு பேருக்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக இருந்ததுன்னா இசட்டோட வேல்யூ கண்டிப்பாக எனக்கு என்னவாக தான் இருக்கும், ரியலாக தான் இருக்கும். ஆமாம், நம்ம ரியலாக தான் எடுத்துக்கிட்டோம், புரியுதுங்களா? அதாவது இசட்டை வந்து நீங்கள் ரியலாக எடுத்தோன்னா இசட் டூ இசட் பாரும் உனக்கு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், அதாவது ப்யூர் ரியல், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நைன்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா இசட் இஸ் ஏ ப்யூர் இமேஜினரி. அப்போ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பார், அதாவது இசட்டோட வேல்யூ ப்யூர் இமேஜினரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது பாருங்கள் இசட் ஈக்குவல் டு நான் வச்சுக்கிறேன் வெறும் ஐயர் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? அப்போ வேறு இதான் ப்யூர் இமேஜினரி. அப்போ இசட் பார் சீக்குவல் எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் கிடைக்கும். என்ன சொல்லியிருக்கோம், பார் எடுப்போம், பார் மீனிங் நமக்கு என்னது, எங்கே இமேஜினரி வேல்யூ இருக்கோ அதோட சைன் வந்து மாறும். இங்கே ஐ ப்ளஸில் இருக்குது, அப்போ நமக்கு எழுதுறப்ப நம்ம என்ன பார் எடுக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், மைனஸ் சைன் மாறும். அப்போ நல்லா கவனிங்க, அப்போ இசட் பார் இசட் சீக்குவல் டு மைனஸ் எழுதுறாங்களா, இந்த ஐயை எப்படி எழுதுறான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஐன்னு எழுதுறேன், மைனஸ் மைனஸ் எனக்கு என்ன ஆகும், ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ நான் எழுது இது ரெண்டுமே எனக்கு ஒன்று தான், அப்போ மைனஸ் அப்படியே எழுதுக்கிறேன். மைனஸ் ஐ எப்படி சொல்லலாம், நம்ம இசட் பார்னு சொல்லலாம், புரிதலா? அப்போ இசட் சிக்கோட நமக்கு என்னென்னு கிடைக்கிது, மைனஸ் இசட் பார்னு கிடைக்கிது, ஓகேங்களா? டென்த் ஒன்று இருக்குது, இப்போ அதை பார்க்கும். டென்த் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இசட் பார் ஹோல் பவர் என்னன்னு எழுதுனா நம்ம எப்படி எழுதலாம்னா இசட் பவர் என் ஹோல் பார்னு எழுதலாம். அதாவது நீ பார் எடுத்துகிட்டும் பவர் எடுத்துக்கலாம், இல்லை பவர் எடுத்துகிட்டும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், பார் எடுத்துக்கலாம், இதுதாங்க. அதாவது ப்ராப்பர்ட்டியில் ஒரு சில ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? உங்களுக்கு இருந்த பத்து தெரிஞ்சாலே போதும், நம்ம ஓரளவு நம்ம என்ன செய்யலாம், கணக்கை கொண்டு வந்துடலாம். திருப்பி இன்னொருக்கலாம் சொல்கிறோம் பாருங்கள், இசட் ஒன் ப்ளஸ் இசட் ஹோல் பார்னு இருந்தால் நம்ம செப்பரேட்டாக அது தனியாக பிரித்து கொடுத்துக்கலாம், பிரித்து கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி சப்புக்கு நம்ம என்ன செய்யலாம், பிரித்து கொடுத்து சப் பண்ணிக்கலாம். டிவைடு மல்டிப்ளை அதே கான்செப்ட் தான், டிவைட்லேயும் என்ன செய்யலாம், தனித்தனியாக கொடுத்து டிவைட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளைலையும் தனித்தனியாக கொடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ரியல் பார்ட் ஆஃப் இசட் எப்படி சொல்லலாம்னு சொல்கிறாங்கன்னா இசட் ப்ளஸ் இசட் பார் பை டூன்னு சொல்லலாம், ஓகேங்களா? இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட் எப்படி சொல்லலாம்னா இசட் மைனஸ் இசட் பார் பை டூ ஐன்னு சொல்கிறாங்க. செவன்த் ஒன்று இசட் பார் ஹோல் பார், அப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இசட்டுக்கு, உங்கள் ஈஸியாக வந்து இந்த பார் பார் கேன்சல் ஆகி இசட்டு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசட் இசே ப்யூர் ரியலாக இருக்கணும்னா இசட் சிக்கோடு இசட் பாராக இருக்கும், ஓகேங்களா? அதாவது இசட் இசே ப்யூர் ரியல், இசட் சிக்கோட்டு ஒன்று எடுத்துக்கிறேன், அப்போ இசட் பார் சிக்கோடு எனக்கு என்ன தான் கிடைக்கும், ஒன்று தான் கிடைக்கும், அதுதான் இந்த கண்டிஷன். இசட் இசே ப்யூர் இமேஜினரி வேல்யூவாக எடுத்துக்கிட்டோன்னா இசட் சிக்கோடு நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் இசட் பார்னு கிடைக்கும். பாருங்கள் இசட் சிக்கோட்டு ஐ, இது ப்யூர்லி இமேஜினரி, ஏன்னா ரியல் பார்ட்டே வரல, ஓகே? அப்போ இசட் பார் சிக்கோடு எனக்கு என்ன கிடைக்கும், மைனஸ் ஐ. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஐயை நான் இப்படி எழுதலாம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஐன்னு எழுதலாம், சொல்லாமல மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ எனக்கு ஆன்சர் மாறல. அப்போ இந்த மைனஸ் ஐக்கு பதிலே நான் என்ன கொடுக்கலாம், இசட் பார்னு கொடுக்கலாம், வெளியில் உள்ள மைனஸ் அப்படியே இருக்கும். அப்போ இசட் சிக்கோடு எனக்கு என்னென்னு கிடைக்குது, மைனஸ் இசட் பார்னு கிடைக்குது. இந்த ரெண்டு கணக்குமே ப்ரூஃப் இருக்குது, நம்ம ப்ரூஃப் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கணக்கு இது ரெண்டுமே. நெக்ஸ்ட் டென்த்து பார்த்தீங்கன்னா இசட் பார் ஹோல் பவர் என்ன, நம்ம எப்படி சொல்லலாம், இசட் பவர் என் ஹோல் பார்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? பத்து ப்ராப்பர்ட்டி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஒரு கிளாஸ் நல்லா பார்த்துருங்க.